Để mà chơi đi thử. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 1243 பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டு வரும் பணிகளை மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மாவட்டத்தில் உள்ள 18 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராமங்களில் 100% மானியத்தில் விளை நிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. 22,12,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் இந்த திட்ட பணிகள் உலக சாதனையில் இடம்பெற உள்ளது. அதற்கான சான்றிதழை வழங்குவதற்காக மத்திய குழுவினர் இப்பணிகளை ஆய்வு செய்தனர். ரேஷன் கடைகளில் தரமான அரிசியை வழங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் நுகர்பொருள் வாணிபக் கழகம், கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் உயரதிகாரிகள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தல் வழக்கில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை நேற்று விசாரித்த போது நீதிபதி புகழேந்தி இவ்வாறு உத்தரவிட்டார். ரேஷன் அரிசி கடத்தப்படுவதால் பொது விநியோக திட்டத்தின் நோக்கமே வீணாகிறது என்று கூறிய நீதிபதி, இதனை தடுக்க உயரதிகாரிகள் கொண்ட குழுவை உடனடியாக அமைத்து அவ்வப்போது ஆய்வு நடத்தி அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சிரோன்மணி அகாலிதள் 64 வேட்பாளர்கள் அடங்கிய முதலாவது பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அகாலிதளம் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியுடன் முதன்முறையாக கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது. அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கேப்டன் அமரிந்தர் சிங் தலைமையிலான காங்கிரஸ் தற்போது பஞ்சாபில் ஆளும் கட்சியாக உள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ், பிஜேபி, சிரோன்மணி அகாலிதளம், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளிடையே 4 முனை போட்டி ஏற்படும் சூழல் நிலவுகிறது. ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் பல்வேறு பழங்குடியின மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் யூனியன் பிரதேச நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மத்திய அரசின் வன உரிமை சட்டத்தின் கீழ் பட்டாக்களை நேற்று வழங்கி பேசிய அவர், பழங்குடியின மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசு நிர்வாகம் செய்து தரும் என்று கூறினார். பின்தங்கிய பழங்குடியின மக்களுக்கு அதிகாரம் அளிக்க அரசு நிர்வாகம் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் அம்மக்களுக்கான பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மனோஜ் சின்ஹா தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் நேற்று இரவு பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டது. தீவிரவாதி பதுங்கியிருந்த இடத்திலிருந்து ஒரு AK-ரக துப்பாக்கியும் தோட்டாக்களும் ஒரு கையெறி குண்டும் கண்டெடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனா்.